వంకేళ్ళు ఇప్ప నాలు మెయినా సొల్ల ఒన్று మొత్తం అంచు ఇక ఒన్నా విలక్కం ఎల్ల విట్టు ఎల్లకుంద అధికారం ఇక్కు వేలకన గవర్నమెంట్ అదుకన అధికారమూ ఇక్కు అదే సమయత్తుల తిరుమల తడకరింగల అదుకన అధికారమూ ఇక్కు ఇదెల్లం విడుతు படித்த படிப்பில் அதுக்கு அதிகாரம் பண்ணி ஓடிக்குந்துறதுக்கு தெளிவாகாமான்னு கேட்டிருக்க அந்த அதிகாரம் இருக்குது. இதில் ஏதோ விளக்கம் அதை சொல்லு. அதப்போ இதனால் வெளில ஓடிக்குந்துறியா, அரசாங்க ரீதியாக குந்துறியா, இல்லை படிப்பு ரீதியாக குந்துறியா, அது இல்லைன்னா தொழில் விருத்தி செஞ்சு இதில் எனக்கு லாப நஷ்டம் இல்லாமல் லாபத்தை மட்டும் ஏற்றி கொடுத்து சிறப்பான இதை அமைச்சு கொடுத்தாலே போதும்னு சொல்லி அதில் குந்துறியா. இதில் ஏதோ நல்லா தெளிவுபடுத்துன்னு சொன்னால் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். உன் கட்டடத்துலப்போ சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது சிறப்பாக அமையுது. சிறப்பாக அமையுதுன்னா அதுக்கானது ஆரம்பித்து ஒவ்வொரு நாளாக புள்ளியார் சொல்லி போட்டு வந்தேன். தடுங்கள் இல்லாமல் செய்தி சொன்னாங்க வந்து எல்லாருமே ஆசவார்த்தை சொன்னாங்களை வந்து அதிகாரமாக அதுக்கு முன்னே வந்து நிற்கலை. ஆனால் அதுக்கான கரகமும் அமையாத தட்டி தட்டி போயிட்டு வந்து உனக்கு ஜாதக ரீதியாக சொந்த தொழில் அமைச்சு சிறப்பான வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய கரகம் இருக்குது. அதை யாராலையும் தவிர்க்க முடியாது, மாற்ற முடியாதுப்பா. ஆனால் கூட்டுத்தொழில் செட்டாவது. ஏன்னு சொல்கிறப்பா, கூட்டுத்தொழில் போகாமல் தனித்தொழிலுங்கிறது செட்டாகும். அதில் சிறப்பான நீ லாபத்தை கண்டுபிடிக்கலாம். கூடாஞ்சேரி கூட்டம் போடுறது கூட்டு தொழிலுக்கு அடி போட்டு ஒரு ஆள் ரெடி பண்ணுது. யாரையும் கூட்டுங்கிறது வைக்காத உன் கிரகத்துக்குப்பா. எல்லோரும் சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு. ஒன்றை பொறுத்தவரை தனிமரம் தான் தோப்பாகும். நீ ஒரு ஆளாக தனித்து நின்று எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் இன்றைக்கும் சொல்லுவேன், எப்போ வேணாலும் அடித்து சொல்லுவேன். தனியாக நின்று எந்த ஒரு காயத்தையும் ஜெயிக்கணும்னா மனசு வச்சா மனசில் உறுதி பண்ணால் அடுத்த சேர்ந்து அந்த காயத்தை ஜெயிச்சுட்டு தான் வருகளை பார்ப்பேன். அந்த வேண்டி மன உறுதி உள்ள ஆள். ஆனால் மற்றவங்க வந்து அதை இடையில குட்டையை குழப்பினான்னா அந்த காரியம் தோல்வியில் தான் முடியும். அதனால் உன்னோட புத்திக்கும் செயலுக்கும் நீ எடுத்த தொழில் என்ன தெளிவான தொழில் தான். தெளிவான தொழிலாக இருந்தாலும்ப்பா மற்ற யாரும் அதில் இன்னைக்குன்னு உனக்கு கடைசி வரைக்கும் சரி கூட்டுங்கிறது இருக்கக்கூடாது. இன்னொருத்தனுடைய நம்ம உதவியில் அந்த இடத்துல நம்ம எதுவும் செய்யக்கூடாது. தனிப்பட்ட ஆளாக நீ தேர்ந்தெடுத்து நின்று சிறப்பாக செயல்படுத்தினா அதில் எந்த குறையும் வராது, மேலே மேலே வளர்ச்சி உண்டு. உனக்கு தொழிலுக்கான கிரகங்கிறதுப்பா இதிலேருந்து. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாலயோகங்கள் வந்த பிற்பாடு தான் அதுக்கான ஆரம்பமே ஆரம்பிக்கும். நீ ஜாதகத்தை புரட்டி போட்டு எங்கே பரட்டி பரட்டி பார்த்தாலும் அதுக்கான பவரை கொடுத்துருக்கணும் வந்து ஸ்டார்டிங் நேரங்கிறது ஆவணி 11 பிற்பாடு தான். நீ ஜாதகம் பார்த்ததில் என்ன சொன்னால் சொல்லுவோம் இப்போ இப்போ அவன் குட்டையை பரப்பி விட்டதும் இல்லாமல் அந்த மணி இது ஒரு செஞ்சு குந்தினா அதில் எதோ சிறப்பும் கிடைக்காது. நீ எல்லாம் விட்டு ஓடலாம் ஓடலாம் தவிர இந்த மணி செய்யறது செட் ஆகாதுங்க முடிஞ்சு குழப்பம் வைக்கலாம். அந்த வேலைக்கே வேணாம். உன் கட்டடத்து குலதெய்வத்தினுடைய இதில் ஒரு சயனாவில் கேட்டுக்கிற ஆரம்பிக்கிற தொழில் சிறப்பாக இருக்கும், குறைபாடுகள் வராது. ஆவணி 3 பிற்பாடு நீ செஞ்சிக்கலாம். இப்போ அதில் தொட்ட வர விட்ட வர சின்ன சின்ன விஷயம்லாம் முன்னேற்பாடு செஞ்சு வச்சதை நீ செஞ்சுக்கிட்டு வா. ஆனால் தெளிவுபடுத்துறது எப்பன்னப்பா ஆவணிக்கும் 3 பிற்பாடு தான். ஆனால் அதுக்கு இடையில நீ என்ன செய்யணும்னா நீ ஆடி மாதம் அம்மாசிரி எட்டாலும் சரி பருவத்தில் எட்டாலும் சரி உன் ஆலயத்தில் உத்தரவு கேட்டுக்கணும். ஆனால் உனக்கு உத்தரவு கண்டிப்பாக உன் ஆள் சொல்லும். ஏன்னு கேட்குறியாப்பா, தொழில் ரீதியாக முன்னேறணுங்கிற எண்ணம் மன உறுதி உன்ட்ட இருக்குது. மற்றவனுக்கு வந்து போட்டியாக நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க பொறாமல் இல்லை உன்ட்ட. அதேமாரி யாரையும் கெடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுத்தாலும் கொடுப்பேன் கெடுக்க மாட்டேங்கிற அந்த நல்ல எண்ணம் உன் மனசில் பதிஞ்சிருக்கு ஆழ. அதனாலேயே உனக்கு சிறப்பாக இருக்குப்பா. ஏன்னா மற்றவெல்லாம் வந்து இன்னொருத்தரை கெடுக்கணுங்கிறதோசம் தொழில் ஆரம்பித்து அவன் தொழிலுக்கோசம் ஏட்டிக்கு போட்டி செய்வான். நம்ம ஊர் மெச்ச வாழணும், நம்ம தொழிலில் செய்யணும், நம்ம தொழிலில் வின் பண்ணி நாம் இந்த தொழிலெல்லாம் நம்ம இன்ன தொழில் அப்படின்னு சொல்லும்போது தான் அதில் வின் பண்ணி ஒரு ஓனராக நின்று காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதோடு நிற்கிறேன். தான் அடுத்தவன்ட்ட போய் கை கட்டி வா பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த அதிகாரமான வேலையாக இருந்தாலும் சரி எனக்கு அப்படி ஒன்று தேவையில்லை. தொழில் ரீதியாக எனக்கு இன்னும் 2 வச்சு நான் வேலை செய்ய வேண்டி அடுத்தவன்ட்ட கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற அந்த ஒரு முடிவில் தெளிவாக இருக்கப்பாரு. அதுக்கு உனக்கு சிறப்பான பாராட்டு தான். ஏன்னா எல்லோரும் அந்த தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு எடுக்கிறதுல இங்கே வர நிறைய பேர் ஒன்ட்டு அந்த தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு இருக்குங்கிறதால எடுத்து வச்ச காரியம் சிறப்பாகவும் வெற்றி அடையும். ஆனால் அதுக்கான
ரூபாயை பெறட்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நிதானப்படுத்தி, எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன அல்ப புத்தி படைத்தவன்ட்ட கையை நீட்டாமல் கொஞ்சம் நல்ல மனசோட நல்ல புத்தி உள்ளவன்ட்ட, ஏன்னா இருக்கிற அந்த வருமானம் தொழில் அதை அமைக்கிறதுக்கான இது போதுமானது இருந்தாலும், பத்தாவரைக்கு இன்னொருத்தன் கை இருந்தும்போது முட்டு போட்டாலும் மோதிர கையில் முட்டு போடணுங்கிற போல் அப்படி உள்ள இடத்துல வாங்கு. இந்த சின்ன சின்ன அல்பையிட்ட வாங்கிட்டு ஆசைப்படாத, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடி, உனக்கு சிறப்பாக அமையும் எந்த